ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதையே நமக. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் நடிகை சமந்தா அவர்களுடைய ஜாதக விளக்கம் குறித்து இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நடிகை சமந்தா அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகி மயோசிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏன் இந்த வியாதி வந்துச்சு, ஜாதக ரீதியாக இதுக்கு என்ன காரணம், இவர்களுக்கு அந்த வியாதி வந்து சரியாகுமா, திரும்பவும் வந்து பழைய நிலைமைக்கு வருவாங்களா என்பது குறித்து நம்ம இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடிகை சமந்தா அவர்கள் பிறந்த தேதி பார்த்திங்கன்னா 28/4/1987 பிறந்திருக்காங்க. பிறந்த நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலை 11:45 AM பிறந்திருக்காங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம். பொதுவாக திரைத்துறையில் வெள்ளித்திரையில் கால் பதிக்கணும்னாலே முதல்ல முதன்மை கிரகமாக வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா சுக்கிரனை தான் நம்ம எடுத்து பார்க்கணும். அப்போ நம்ம இந்த ஜென்ரேட் பண்ண சார்ட்டில் வந்து லக்னமாக வந்திருக்குது பார்த்திங்கன்னா கடக லக்னமாக வந்திருக்கு. ராசி வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசி, பரணி நட்சத்திரமாக வளர்ந்துருக்கு. பொதுவாக திரைத்துறையில் கால் பதிக்கணும் அப்படின்னாலே ரிஷபராசி ரிஷபலக்கணம் அல்லது மிதுன ராசி மிதுன லக்கணம் அல்லது துலா ராசி துலா லக்கணமாக வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. அல்லது நான் சொன்ன அமைப்பு எதுவுமே இல்லைனாலும் 10ஆம் வீடு, அதாவது லக்கணத்துக்கு 10ஆம் வீடு பார்த்திங்கன்னா, அதாவது சிம்ம லக்கணமாக இருந்தால் 10ஆம் வீடு பார்த்திங்கன்னா ரிஷப வீடாக வரும். அதே நேரத்தில் கன்னி லக்கணம் கன்னி ராசியாக இருப்பாங்க, அப்போ தான் பார்த்திங்கன்னா 10ஆம் வீடு மிதுன வீடாக வரும். அதே நேரத்தில் துலாம் வீடு ராசிக்கோ அல்லது லக்னத்துக்கோ 10ஆம் வீடாக அமையும் போது அவர்கள் திரைத்துறையில் வந்து பிரபலம் அடைவார்கள். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சமந்தாவோட ஜாதகத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல வந்து 10ஆம் வீடு வந்து பார்த்திங்கன்னா ரிஷப வீடாவோ மிதுன வீடாவோ துலாம் வீடாவோ வரல, கடக லக்னத்தில் பிறந்திருக்காங்க. கடக லக்னத்துக்கு 10ஆம் வீடு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மேஷ வீடு. அந்த மேஷ வீட்டின் அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் அமர்ந்த வீடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஷப வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போ எல்லா இடத்துலையும் நம்ம விதி விளக்குப்படி நம்ம பொருத்தி பார்க்கணும். 10ஆம் வீட்டு அதிபதி எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியின் காரகத்துவ தொழில் ஒருவருக்கு அமையும். அந்த வகையின் அடிப்படையில் சமந்தா அவர்களுக்கு நடிப்பு தொழில் வந்து கை கொடுக்கிறது, நடிப்பு தொழிலில் வந்து புகழடைகிறார்கள். அதே நேரத்தில் கிரகச்சேர்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரனை வந்து பலமாக இருக்கணும். ஏன்னா அவங்க நடிகையாக இருக்காங்க, பிரபலமாக இருக்காங்க, அதனால் சுக்கிரனை நம்ம எடுத்து நம்ம பார்க்கணும். அப்போ பார்த்திங்கன்னா கடகலக்கணத்துக்கு 4/11 அதிபதி 9ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல சுக்கிரன் பலமாக இருக்கிறார், காரக கிரகம் வலுத்துள்ளது. அதே நேரத்தில் கிரகச்சேர்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்கிரன் ராகு கிரகச்சேர்க்கை திரைத்துறையில் புகழடை செய்யும், கால் பதிக்க வைக்கும். ஆக அந்த அமைப்பும் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் ஒன்றி போகுது. சுக்கிரன் ராகு கிரகச்சேர்க்கை இங்கே மிக நெருங்கிய பாகையில் வந்து 3 டிகிரி நெருங்கிய பாகையில் வந்து இருக்கிறார். அதாவது சுக்கிரன் 13 டிகிரியில் இருக்கும்போது ராகு 16 டிகிரியில் இருக்கிறார். அப்போ ரெண்டு கிரகத்திற்கும் கிரகச்சேர்க்கையில் இடைவெளி பார்த்திங்கன்னா 3 டிகிரி தான். சரி, இப்போ நம்ம வந்து சப்ஜெக்டுக்கு வருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமந்தா வந்து பார்த்திங்கன்னா மயோசிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதிக்காக வந்து மருத்துவமனையில் வந்து இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சமந்தா அவர்களுக்கு ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏன் இந்த காலகட்டத்தில் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே லக்னாதிபதி பலமாக இருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ லக்னாதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா 10ஆம் வீட்டில் இருக்கிறார். 10ஆம் வீட்டில் சூரியனோட நெருங்கிய பாகையில் இருக்கார். சூரியன் வந்து தனாதிபதி, தனாதிபதியோட சேர்க்கை பெற்று உச்சமாக இருக்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. ஆனால் இருந்தாலுமே சூரியனோட நெருங்கிய பாகையில் இருக்கிறதுனால இங்கே லக்னாதிபதியாகிய சந்திரன் 10ஆம் வீட்டில் இருந்தாலும் அமாவாசை நிலையில் இருந்து பலம் இழக்கிறார். அப்போ இவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலுமே நிறைய காசு பணங்களில் வந்து சம்பாதிச்சாலுமே இவங்களுக்கு அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டே இருக்கு. அதுக்கு காரணம் மெயினான அமைப்பு இந்த அமாவாசை நிலையில் இருக்கக்கூடிய சந்திரன் தான். சாரி, அது ஏன் இப்போ இவங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் அதிகமாகச்சு, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற அளவுக்கு இப்போ ஏன் அந்த தொந்தரவு
தற்காலிகமாக அதிகமாக இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நடந்து கொட்டிருக்க தசாபுக்தி அமைப்பு பார்க்கும்போது, அதாவது 2019 இவங்களுக்கு செவ்வாய் திசை நடப்பில் இருக்குது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசை நடந்ததுலேருந்தே உடல் ரீதியான தொந்தரவுகள் படிப்படியாக இருந்து கொண்டே இருக்கும். ஏன் சார், கடகலக்கணத்துக்கு செவ்வாய் வந்து பஞ்சமாதிபதியாச்சு, பத்து குடைவராச்சு, யோகாதிபதியாச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த செவ்வாய் அமர்ந்த வீடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சுக்கரனோட வீடு. அப்போ ப்ரொஃபஷனலில் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதாவது வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்களுக்கு வந்து ஸ்டில் வந்து திரைத்துறையில் நல்ல மார்க்கெட் இருக்குது, நல்ல செலிபிரிட்டியாக தான் இருக்கிறாங்க, நல்லா தான் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ லக்னத்துக்கு 11 இடம் என்பது லாபஸ்தானமாச்சே, லாபத்தை கொட்டி கொடுக்கணுமே, ஜாதகர் நினச்சதெல்லாம் அடையணுமே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லக்னத்துக்கு 11 இடம் என்பது பாதகஸ்தானமாக இருக்குது. அதாவது திசை நடத்தக்கூடிய கிரகம் பாதக வீட்டிலேருந்து திசையை நடத்துது. இது ஒரு சற்று பின்னடைவான விஷயம். அதே நேரத்தில் இந்த தசாநாதனை, செவ்வாயை சனி 7 பார்வையாக சமசப்தமாக பார்வை செய்கிறது. அதே நேரத்தில் சனி பார்த்திங்கன்னா கடகலக்கணத்துக்கு 7-8 குடையவர், அட்டமாதிபதியாக ஆயிட்டார். இப்போ அட்டமாதிபதியினுடைய பார்வை செவ்வாய்க்கு வந்து விழுகிறது. அதே நேரத்தில் இப்போ நம்ம கோச்சாரத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ராகு வந்து தசாநாதன் மீது பயணிக்கிறார். இப்போ ராகு பயணிக்கும்போது, ராகுங்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளித்திரை தான், அதாவது சினிமா துறை எடுத்துக்கிட்டாலே வெள்ளித்திரை தான். அப்போ அந்த இடத்துல தன்னுடைய சொந்த காரகத்துவமாக இருக்கிறதுனால இவருடைய கெரியரில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ராகு ஏற்படுத்தலை. அதற்கு மாறாக உடல் ரீதியான பிரச்சனைகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார் இந்த ராகு பகவான். மேலும் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து பயணிக்கக்கூடிய ராசி ராகு பகவான் பார்த்தீங்கன்னா, அதாவது மேஷ வீட்டில் வந்து பயணிக்கிறார். அந்த மேஷ வீட்டில் பயணிக்கும் போது அங்கே வந்து புதன் இருக்கிறார். அப்போ சந்திரன் மீது பயணித்து, சூரியன் மீது பயணித்து, அடுத்து புதன் மீது பயணிக்கிறார். இந்த சந்திரன் மீது பயணிக்கும் போதே மிக கடுமையான உடல் ரீதியான தொந்தரவுகள் சமந்தா அவர்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா சந்திரன் தான் உடல் காரகன், மனக்காரகன், லக்னாதிபதி ஆயிட்டார். அதனால் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திரன் மீது பயணிக்கும் போதே இருந்திருக்கும். அப்போ சூரியன் மீது பயணித்து இப்போது தற்சமயம் பார்த்தீங்கன்னா புதன் மீது பயணிக்கிறார். இப்போ புதன்கிறது ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். உடலில் வந்து தசையை குறிக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா குரு, அவரே 6 அதிபதி. அப்போ நோயை கொடுக்குறவர் குரு தான். இந்த இடத்துல குரு திசைக்கு வேலை இல்லை, செவ்வாய் திசை தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் 6 அதிபதியாக இருந்து 9 வீட்டில் ராகுவோட வந்து நெருங்கிய பாகையில் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல குரு பாதிக்கப்படுகிறார். இப்போ இந்த இடத்துல ராகு ஒரு நோயை கொடுக்கிறார், குருவும் சேர்ந்து அந்த நோயை அதிகப்படுத்துகிறார். அப்போ தசை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இங்கே ஏற்படுத்துகிறார். எப்போவுமே ஒருத்தர் வந்து மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெறணும் அப்படின்னா அவர்களுக்கு 12 இடத்தின் தொடர்பு இருக்கணும், 12 இடத்தின் தசாபக்தி அமைப்புகள் இருக்கணும், அல்லது கோச்சாரத்தில் 12 இடத்துல வந்து ஏதேனும் பாதிப்பு தரக்கூடிய கிரகங்கள், தீய கிரகங்கள் வந்து பயணிக்கணும். அப்போ இந்த வகையில் இந்த புதன் மீது ராகு பயணிக்கிறார், இது ஒரு மைனஸ். அதே நேரத்தில் நடந்துகிட்டு இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையில் புதன் புத்தியே நடக்குது. அப்போ ராகு ஒரு கிரகத்தின் மீது பயணிக்கும் போது அந்த கிரகத்தின் தசாபுக்தி நடக்கும்போது கடுமையான பாதிப்புகள் இருக்கும். அந்த வகையில் புதனே இந்த இடத்துல 12 வீட்டு அதிபதியே ஆயிட்டார். இப்போ 12 இடம் என்பது பார்த்தீங்கன்னா மருத்துவமனை. அதனால தான் இப்போ சமந்தா அவர்கள் மருத்துவமனையில் இருந்து நீண்ட காலம் தங்கியிருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை உங்களுக்கு எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்னா, இந்த புதன் புத்தி இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை பெரிதாக இருக்கும். இந்த புதன் புத்தி பார்த்திங்கன்னா அடுத்த வருடம் 2023 செப்டம்பர் மாதம் வரைக்கும் நீடிக்கிறது. இவங்க இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே திரும்பினாலுமே இந்த புதன் புத்தி முடியும் வரை இவருக்கு இந்த உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கும். ராகு இப்போ பார்த்திங்கன்னா மேஷ வீட்டிலேருந்து நகர்ந்து மீன வீட்டுக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அடுத்த வருடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ராகுவின் பயணம் இருக்கிறது. அப்போ அந்த ராகு அடுத்த ராசிக்கு போகிற வரைக்கும் இந்த பிரச்சனை இவர்களுக்கு நீடிக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து பாதகஸ்தானம், கோச்சார ராகு, தசாபுக்தி அமைப்புகளை தான் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல வந்து 12 இடத்தின் தொடர்பு தான் அதிகமாக இருக்குது. அப்போ உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சமந்தா அவர்கள் நலமாக வீடு திரும்புவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.